ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் சண்டே வந்துட்டு நான் பிரைட்ஸ்மைட் முகூர்த்தம் லுக் வந்து க்ரியேட் பண்ணி காமிச்சிருந்தேன். ஐ திங்க் உங்கள் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி பண்ணி இந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு பண்ணி காமிக்க சொல்லி சிலர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, ப்ளீஸ் டூ த ஹேர் அப்படின்ட்டு. சரி, ஓகே, நம்ம அதை இந்த வீடியோவில் பண்ணி காமிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி வந்து நான் க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து க்ரியேட் பண்ணது, எந்த ஒரு ஹீட்டிங் டூல்ஸும் யூஸ் பண்ணல, அதே மாதிரி ஹேர் ஸ்ப்ரே எதுவும் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் என்னோட ஹேரில் அப்படியே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து க்ரியேட் பண்ணேன். சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டேன், ஏன்னா இது ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் அப்படின்றனால சென்டர் பார்ட்டிஷன் வந்து எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெத்திச்சுட்டி ஃபிக்ஸ் பண்ணுறது பார்க்கலாம். நீங்கள் சைட் பார்ட்டிஷன் வேணாலும் எடுத்துக்கலாம், பட்டு எனக்கு வந்து ட்ரெடிஷ்னல் லுக் அப்படின்னாலே சென்டர் பார்ட்டிஷன் பிடிக்கும். அண்ட் இது இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இயர் டு இயர் பார்ட்டிஷன் மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த காதுக்கு நேராக ஒரு லைன் மாதிரி போட்டு இப்படி எடுத்துடணும். ஸோ ரிமைனிங் ஹேர் எல்லாத்தையும் பின்னாடி தள்ளிடுங்க. இதை வந்து தனியாக நம்ம வந்து ஒரு கிளிப் மாதிரி வச்சு தனியாக செக்யூர் பண்ணிக்கலாம். நெத்திச்சுட்டியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் அதில் வந்து இந்த மாதிரி த்ரெட்டு வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்மளுக்கு ரவுண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் விட்டு ஒரு த்ரெட் மாதிரி நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். சென்டர் மட்டும் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு பேக் சைடில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இந்த த்ரெட்டை வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக இந்த ஹேரை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கொஞ்சம் ஹேர் எடுக்க போகிறேன். அதே மாதிரி இந்த சைடும் கொஞ்சம் ஹேர் எடுக்க போகிறேன். கொஞ்சமாக எடுத்துட்டு அப்படியே இதை வந்து ஒரு குட்டி பிரைட் மாதிரி நம்ம பண்ணிடணும். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஹோல்ட் பண்ணும் இந்த மாதிரி பண்ணுறப்போ. இது ரொம்ப பர்ஃபெக்டாலாம் நம்மளுக்கு வந்து மற்றவங்க பண்ணால் வரும், நம்மளே பண்ணிக்கிறப்ப கொஞ்சம் மெஸ்டப்பாக இருக்கும், பட் தென் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி த்ரீ ஸ்டாண்ட் பிரைட் மாதிரி நம்ம நார்மலாக அப்படி பின்னிடணும் குட்டியாக. ஃபைனலாக வந்துட்டு இந்த இடத்துக்கிட்ட ரப்பர் பேண்ட் போடுங்க, இல்லைன்னா இப்படி பேக்கும் இப்படி பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஓகே, இது பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம இதை கவர் பண்ணிக்கலாம் இப்படி. எனிவே நம்ம வந்து பிரைட் பண்ணதுக்கப்புறமா இதெல்லாம் அவ்வளோவா தெரியாது, பூவெல்லாம் வச்சதுக்கப்புறம் சுத்தமாக தெரியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் ஹேர் வந்து நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை தவிர இங்கே பேக்கில் இருக்க எல்லாத்தையும் நான் வந்து ஒரு பேண்ட் மாதிரி இப்போதைக்கு போட்டுடுறேன். இப்போது ஒரு ஒரு செஷனாக நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். இந்த செஷன் ஃபஸ்ட்டு பண்ணலாம். லைட்டாக வெரி லைட் பேக்கும் தான் நான் இங்கே பண்ணியிருந்தேன். இங்கே பேக்கிலேருந்து எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு. லைட்டாக இப்படி பேக்கும் லைட்டாக இந்த மாதிரி புல் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு இந்த வால்யூம் கொஞ்சம் தெரியும். நல்லா இங்கே ஒரு ட்விஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு இங்கே வச்சு பின் பண்ணிடுறேன். இது வந்து டெய்ல் கோம், நான் நிறையா டைம் சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து வச்சு இப்படி லைட்டாக இப்படி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வால்யூமாக இருக்கும், தெரியும், வால்யூம் தெரியும்.
ரொம்ப ஹார்டாக பண்ணிடாதீங்க, அப்படி பண்ணோம்னா வெளியில் வந்துடும் ஹேர். ஸோ அதனால் ரொம்ப புல் பண்ணாமல் மெதுவாக ஜென்ட்லாக நம்ம வந்து புல் பண்ணணும் இந்த மாதிரி. ஸோ நம்ம அந்த டெய்ல் கோம் வாங்கிட்டோம்னா இப்படி நம்ம புல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த சைடு நம்ம வந்துட்டு பண்ணலாம். சிலருக்கு வந்து ரொம்ப சில்கி ஹேராக இருக்கும், அந்த பேக்கோம் பண்ணாலும் நிற்காது. ஸோ அந்த மாதிரி கேஸில் வந்து நீங்கள் வந்து ஹேர் ஸ்ப்ரே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் லைட்டாக அப்படி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே பின் பண்ணிக்கிறேன். ரெண்டு பின் வந்து போட்டுட்டு இதையும் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது நம்ம லைட்டாக புல் பண்ணலாம். புல் பண்ணுறப்ப கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செட் பண்ணியாச்சு. பேக்கில் இந்த சௌரி வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். இது ஈஸியாக நம்மளுக்கு எனி ஃபேன்சி ஸ்டோரில் கூட நம்மளுக்கு கிடைக்கும். பிரைட்ஸுக்கு வந்து அட்டாச் பண்ணுறப்ப சில டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணுவோம். பட் வந்து ஜென்ரலாக நம்ம நார்மலாக பண்ணிக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன். ஸோ அதே வந்து நான் காமிக்கிறேன். இப்போது இதை அப்படியே வந்து மேலே வச்சுக்கிறேன். வச்சுட்டு கீழே இருக்க ஹேர் அப்படியே கிராப் பண்ணிக்கிறேன் இதோட சேர்த்து. இதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வந்து எப்பயும் போல் பிரைட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஹேர் கட் பண்ணியிருக்கீங்க, லைக் லேயர்ஸ் இல்லைனா வந்து ஃபெதர் கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஜடை பின்னுறப்ப கொஞ்சம் அப்படி ஸ்ப்ளிட் ஆகிட்டே வரும் ஒழுங்காக இதோட சேராமல். அந்த மாதிரி கேஸில் வந்து ஜடை நெட் அப்படின்னு ஒன்று விற்கும், அதை வந்து அப்படியே வாங்கி ஃபுல்லாக இதோட சேர்த்து அப்படியே நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஹேர்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து தெரியாமல் இருக்கும், அந்த நெட்டுக்குள்ளே போயிடும். சப்போஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதுவும் நான் இப்போ ஃபுல்லாக இதை பின்னிட்டேன். கீழே வந்துட்டு இந்த குஞ்சுலன்னு வச்சு கட்டுவாங்கள்ல அந்த மாதிரி நான் பண்ணலை, ஜஸ்ட்டு ஒரு பேண்ட் வந்து போட்டுக்கிறேன் எண்டில். ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கோம் பண்ணிக்கோங்க. அண்டு கொஞ்சம் அன்னீவனாக இருந்தால் கூட நீங்கள் வந்து கீழே வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஜடையில் நம்ம ஃபோனில் ஜடை இல்லைன்ட்டு அதை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு ஜடை ஃபுல்லாக வேணாம், இங்கே மட்டும்இருந்தால் போதும், அதனால் இப்படி அட்டாச் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் வந்துட்டு இங்கே மல்லிப்பூ கொஞ்சம் வச்சுருக்கேன், இதை வந்து நான் வச்சுக்க போகிறேன். இதை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாபி பின், இது வந்து நம்ம நார்மல் ஹேர் பின், இது கொஞ்சம் எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா யூ பின், இது வந்து அமேசானில் கூட கிடைக்கும் கொண்ட ஊசி மாதிரி. ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதை எப்படி வைக்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஹேர் ஸ்ப்ரே தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நான் யூஸ் பண்ணலாம் அன்னைக்கு. அதே மாதிரி இந்த கோம் வச்சு நான் ஃப்ரண்ட்டில் அந்த பேபி ஹேர்ஸ்லாம் இருக்கும்ல அதை அப்படியே வந்து புல் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட்டில் அப்படியே.
ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்கள் எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் விருப்பம் இருந்தால் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரும் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை.